மக்களுடைய மனதிற்கு இது ஒரு மழையின் காரணமாக சுவர் தானாக இடிந்து விழுந்தது என்று அவர்கள் நினைத்தாலும் கூட, படுகொலை அரசு நடத்திய அரசு அலட்சியத்தால் ஏற்பட்ட ஒரு படுகொலை படுகொலை அரசு நடத்திய அரசு அலட்சியத்தால் ஏற்பட்ட ஒரு படுகொலை. அதாவது வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா, அங்கே வந்து ஒரு குறிப்பாக இங்கே அம்பேத்கரை கொண்டு வரவே இல்லை என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கிறோம். கொங்கு மண்டலத்திலே ஒரு இடத்தில் கூட அம்பேத்கர் சிலை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சொன்னால் விடுதலைக்கான சுவாசம் என்பதை யார் என்று சொன்னால் அம்பேத்கர் தான். குறிப்பாக கோவை திருப்பூர் போன்ற பகுதியில் இடதுசாரி இயக்கம் வலுவாக இருக்கிறது. பெரியாருடைய இயக்கங்கள் இங்கே வலுவாக இருக்கிறது. இந்திய சமூகம்தான் மிக வலுவான ஒரு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் அம்பேத்கர் செல்லவில்லை என்பதுதான் யதார்த்தம். இல்லை, அதாவது வந்து பெரியாருடைய வழி வந்தவர்களாக இயக்க தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பெரியாரை கொண்டு சேர்த்த அளவிற்கு அம்பேத்கரை கொண்டு சேர்க்கவில்லை. அதாவது ஓரளவுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்கள் இங்கே 100%+ அளவிற்கு தான் சென்றடைந்திருக்கு. பகுதியில் இது போன்ற சுவர் எழுப்பி தீண்டாமையை கடைபிடிப்பது என்பது இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழகத்தில்தான் இப்படிப்பட்ட சுவர் எழுப்பி சுவர்களின் மூலமாக சமூகங்களை பிரித்து பகுத்து அவர்கள் ஒரு விதமான சமூக பாகுபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் கோவை பகுதியில் பெரியார் நகரில் தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அதேபோன்று மதுரை மாவட்டத்தில் உத்தப்புறம் தீண்டாமை சுவர் அது இடிக்கப்பட்டது, எந்த அளவிற்கு பெரிய போராட்டங்களை நடத்தி இடிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது தெரியும். அதேபோன்று சந்தையூர் தீண்டாமை சுவர், இப்படி பல விதமான தீண்டாமை சுவர்கள் குறித்து பல விஷயங்களை போராட்டங்களை முன்னெடுத்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இந்த பிரச்சனையில் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த பிரச்சனையிலும் கூட அருந்ததியர் மக்களை பார்ப்பது ஒரு தீட்டு, அவர்களை தொட்டால் தீட்டு, அவர்களுடைய பார்வை கூட நம் மீது படக்கூடாது என்கிற அடிப்படையில் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மில் ஓனர் இன்றைக்கு திட்டமிட்டு இது போன்ற ஒரு சுவரை எழுப்பி அதை ஒரு அலட்சியமான போக்கோடு கையாண்டதனுடைய விளைவு அது மழை கனமழையின் காரணமாக அது அரிப்பு ஏற்பட்டு அது இந்த அளவிற்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் பார்ப்பவர்களுடைய மனதிற்கு இது ஒரு மழையின் காரணமாக சுவர் தானாக இடிந்து விழுந்தது என்று அவர்கள் நினைத்தாலும் கூட, இது பலமுறை இந்த தீண்டாமை சுவர் குறித்து அதிகாரிகளிடம் தகவல் சொல்லியும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவுதான் இந்த ஒரு கோரமான படுகொலை நிகழ்ந்திருப்பதற்கான அடிப்படை காரணம். ஆகவே இந்த சுவர் என்பது கூட ஒருவேளை ஒரு தடுப்பு அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது ஒரு வேலியாகவோ அல்லது தென்னங்கீற்றை வைத்து கொண்டு மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு தடுப்பாகவோ இல்லை, அல்லது செங்கலை கொண்டு கட்டி ஒரு சாதாரண ஒரு தடுப்பு சுவராக இது இல்லை. ஒவ்வொரு கல்லுமே 25 கிலோ 30 கிலோ இருக்கக்கூடிய கருங்கற்கள், அந்த கருங்கற்களை வைத்து தான் இந்த மிகப்பெரிய ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த சுவர் என்பது திட்டமிட்டு எந்த அளவிற்கு அவர்களுடைய ஒரு இறுக்கமான ஒரு ஒரு கொடூரமான ஒரு பார்வை இருக்கிறது என்பதை அந்த கருங்கல்லான அந்த சுவர் என்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே ஆதி தமிழர் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. திட்டமிட்ட படுகொலை அரசு நடத்திய அரசு அலட்சியத்தால் ஏற்பட்ட ஒரு படுகொலை, ஒரு சாதிய படுகொலை என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ மேற்கு மாவட்டங்களில் வந்து தலித் இயக்கங்கள் உடைய வீரியம், இது வந்து தலித் இயக்கங்களே அதிகமாக பேசக்கூடியது. தென் மாவட்டங்களில் வந்து வீரியமாக இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள், மேற்கு மாவட்டங்களில் அதே இயக்கங்களுடைய தலைமை இருந்தாலுமே வீரியம் இல்லாமல் இயங்குறாங்க. அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை சொல்ல, எல்லா தலித் இயக்கங்களும் வீரியம் இல்லாமல் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்னவாக காரணமாக இருக்குன்னு சொல்ல, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலவுடைமை சமூக சூழ்நிலை, அதாவது வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா, அங்கே வந்து ஒரு ஒரு நிலவுடைமை என்கிற அந்த ஒரு ஒரு நிலை உடைபட்டு ஒரு தொழிற்சாலைகள் சார்ந்த ஒரு சமூகமாக அவர்கள் இயங்குகிறார்கள். அதேபோன்று இங்கேயும் தொழிற்சாலைகள் சார்ந்த சமூகமாக அவர்கள் இயங்கினாலும் கூட
அந்த நில உடைமையினுடைய அந்த உளவியல் தான் இவர்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்கிறது. குறிப்பாக இங்கே அம்பேத்கரை கொண்டு வரவே இல்லை என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கிறோம். கொங்கு மண்டலத்திலே ஒரு இடத்தில் கூட அம்பேத்கர் சிலை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பெரிய குற்றச்சாட்டு, உண்மைதான், உண்மைதான். கோவையில் ஒரு ஒரு ஆலையில் தொழிலாளர்கள், அது அவர்களுடைய தனிப்பட்ட எஸ்சிஎஸ்டி தொழிற்சங்கம் சார்பாக ஒரு ஆலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கிறது. அதை தவிர பொது இடங்களில் அம்பேத்கருடைய சிலை கொங்கு மண்டலத்தில் எங்குமே இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த ஈரோட்டில் அம்பேத்கர் சிலை அமைக்க வேண்டும் என பலகாலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதேபோன்று கோவையில் பொது இடத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை நிறுவப்பட வேண்டும் என்கிற பொதுவான கோரிக்கை இருக்கிறது. திருப்பூரிலும் அது போன்ற கோரிக்கை இருக்குது. ஆனால் இந்த கொங்கு மண்டலத்திலே எந்த ஒரு இடத்திலும் அம்பேத்கர் சிலை அமைக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. அப்படி என்று சொன்னால் விடுதலைக்கான சுவாசம் என்பதை யார் என்று சொன்னால் அம்பேத்கர் தான். அதாவது தலித் மக்களை பொறுத்தமட்டு விடுதலைக்கான சுவாசம் என்று சொன்னால் அம்பேத்கருடைய சிந்தனைகள் தான், அம்பேத்கருடைய அந்த கருத்துக்கள் தான் விடுதலைக்கான சுவாசமாக நாம் பார்க்கிறோம். அந்த சுவாசம் இங்கே இல்லை என்பது மிக ஒரு வருத்தமான செய்தி. அதே நேரத்தில் இங்கே மற்ற இடதுசாரி இயக்கங்கள், குறிப்பாக கோவை திருப்பூர் போன்ற பகுதியில் இடதுசாரி இயக்கங்கள் வலுவாக இருக்கிறது. பெரியாருடைய இயக்கங்கள் இங்கே வலுவாக இருக்கிறது. அவர்கள் அளவிற்கு அம்பேத்கருடைய இயக்கங்கள் இங்கே வலுவாக இல்லை என்பதுதான் அந்த மக்களுடைய ஒரு வீரியமான எழுச்சிக்கு அவர்கள் அடைவதற்கான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம். அம்பேத்கரை அவர்கள் இன்னும் படிக்கவில்லை, அம்பேத்கர் இன்னும் கொண்டு செல்லப்படவில்லை. குறிப்பாக எப்படி வட மாவட்டங்களில் பரையர் சமூகம் மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதோ, தென் மாவட்டங்கள் எப்படி தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மிகப்பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறதோ, அதே போன்று ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களில் மேற்கு மாவட்டங்களில் அருந்ததிய சமூகம்தான் மிக வலுவான ஒரு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட சமூகமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் அம்பேத்கர் செல்லவில்லை என்பதுதான் யதார்த்தம். மேற்கு மாவட்டங்கள்ல பெரியாரை முன்வைத்து, ஏன்னா இருக்கிற அருந்தர்கள் எல்லாருமே பெரியாரிஸ்டாதான் இருக்காங்க. அம்பேத்கர் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, அதாவது வந்து பெரியாருடைய வழி வந்தவர்களாக இயக்க தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பெரியாரை கொண்டு சேர்த்த அளவிற்கு அம்பேத்கரை கொண்டு சேர்க்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அதற்காக பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையில் அவர் ஆற்றிய பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு, அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உடைய எழுச்சிக்கு ஒரு மிக அடித்தளமாக பெரியார் இருந்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுயமரியாதை சிந்தனையை உருவாக்குவதில் அவர் மிகப்பெரிய பங்கை ஆற்றிருக்கிறார். ஆனால் பெரியாருடைய கருத்துக்களுமே இங்கு முழுமையாக எடுத்துச் செல்லப்படவில்லை, அம்பேத்கருடைய கருத்துக்களும் எடுத்துச் செல்லப்படவில்லை. பெரியாருடைய கருத்துக்களாவது ஓரளவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கு, ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்கள் இங்கே 100%+ அளவிற்கு தான் சென்றடைந்திருக்கு. 90% இன்றைக்கும் சென்றடையவில்லை. இப்போ பெரியார் இயக்கங்களுக்கும் தலித் இயக்கங்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன காரணத்தை கேட்கறேன்னா, இப்போ பெரியார் வந்து சாதி மறுப்பு, சாதி மத மறுப்பு, மத மறுப்பு, சாதி மறுப்புன்ற ஒரு முக்கியமான ஒரு கூறு வைக்கிறாரு. அது வந்து தலித் இயக்கங்களுடைய இதயமாக இருக்கக்கூடியது, பெரியார் இயக்கங்களுக்கும் இதயமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பெரியார் இயக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் எதுக்காக நமக்கு தலித் இயக்கங்கள் வேணும்? அதாவது உங்களுக்கு இரண்டு விஷயங்கள் நம்ம வந்து முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பெரியார் என்பவர் ஒரு இந்துத்துவத்துக்கான ஒரு கடுமையான எதிரியாக அவர் இருக்கிறார், அதில் நமக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அம்பேத்கர் எந்த அளவுக்கு இருந்தாரோ அதே அளவுக்கு பெரியார் அவர்களும் இந்துத்துவத்துக்கு ஒரு சிம்மசுப்பணமாக எதிரியாக அவர் தொடர்ந்து இருந்தார், இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய சிந்தனை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சிந்தனை என்பது வெறுமனே இந்துத்துவ எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல, அதற்கு மாற்றான விஷயங்களையும் அவர் முன்வைக்கிறார். குறிப்பாக இந்துத்துவத்தை இந்து மதத்துக்குள்ளே இருந்து கொண்டு பெரியார் அவர்கள் விமர்சித்து கொண்டே இருந்தார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை விமர்சிப்பதோடு நிற்காமல் அதற்கான மாற்றையும் சேர்த்து அவர் பார்த்தார். அந்த மாற்றாக தான் அவர் பௌத்தத்தை தழுவினார்.
அப்படி என்று சொன்னால் பெரியார் முன்வைத்த கருத்து ஒரு எதிர்கருத்தியலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அம்பேத்கர் வைத்த ஒரு கருத்தியல் மாற்று கருத்தியலாக நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஆக இரண்டுமே ஒரு சமூகத்திற்கு அடிப்படை தேவையாக இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட சமூக இயக்கங்களை பொறுத்த மட்டும் பெரியாரை விட அம்பேத்கர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறார். இப்போ அம்பேத்கர் பெரியாருடைய இயக்கங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் என்பது மூட நம்பிக்கைகளை எதிர்த்து கடவுள் நம்பிக்கையை கேள்வி கேட்டு இங்கே இருக்கின்ற இந்துத்துவ கருத்தியலை கேள்வி கேட்டு அப்படித்தான் அவருடைய போக்கு என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சாதியையும் அவர் விமர்சிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சாதியை விமர்சிக்கிறார்கள், சாதிக்கு எதிரான போராட்டங்களை நடத்துகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அம்பேத்கருடைய இயக்கங்கள் எடுக்கின்ற அளவிற்கு பெரியாருடைய இயக்கங்கள் அந்த சாதி ஒழிப்புக்கான நேரடி களப்போராட்டங்களில் ஈடுபடவில்லை. கருத்து ரீதியான போராட்டங்களில் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். ஆனால் களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனையை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நின்று களத்தில் நின்று போராடி அவருடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்கள் இருக்கின்ற அளவிற்கு பெரியாருடைய இயக்கங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இதை ஒரு பெரிய முரண்பாடாக முன்வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இரண்டுமே இரண்டு ஒரு தண்டவாளத்தின் ஒரு தண்டவாளம் போன்றதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை, அதாவது ஒரு அருந்ததியர் இயக்கத்தில் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் அந்த சாதியம் சார்ந்த இயக்கமாக அதை நம்ம பார்க்கவே கூடாது. முதல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது எப்படி உருவாகும்னா அந்தந்த சமூகமாக தான் அவர்கள் ஒருங்கிணைய முடியும். அதுதான் யதார்த்த உண்மை. அருந்ததியர் பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் அருந்ததியர் மக அருந்ததியர் இளைஞர்களாக தான் ஒன்று சேர முடியும். பறையர் சமூகம்னா அவர்கள் தனியாக தான் ஒருங்கிணைய முடியும். தேவேந்திரர்கள் அவங்க தனியாக தான் ஒருங்கிணைய முடியும். அப்படி தான் ஒருங்கிணைஞ்சு ஆனால் ஒரு பொதுவான நோக்கம் என்று வரும் பொழுது இந்த மூன்று பேருக்குள்ளாகவும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒருமித்த கருத்து எது என்று சொன்னால் நம் முன் நிற்கின்ற எதிரி என்பவன் தான். சாதியை கடைபிடிப்பவன் அல்லது பார்ப்பனியத்தை தூக்கி பிடிப்பவன் இவன் தான் நமக்கான எதிரி. அந்த அடிப்படையில் நம்முடைய எதிரியை மையப்படுத்தி தான் நாம் ஒருங்கிணைய முடியும். ஆனால் இப்படி அருந்ததி இளைஞர்கள்லாம் முண்டு சேர்கிறார்கள், அருந்ததி மக்கள்லாம் முண்டு சேர்கிறார் என்பதை ஒரு சாதி இயக்கமாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் சாதி மறுப்பு இயக்கம் என்று சொல்லக்கூடிய இயக்கங்கள் அவர்கள் உண்மையாகவே சாதியை மறுக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. சாதி மறுப்பு என்று சொல்லக்கூடிய பல பேர் ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த சாதியினுடைய ஒரு பண்பாட்டு எச்சங்களோடு அவர்கள் பின்னி பிணைந்தான் போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதை மறுக்க முடியாது. சாதி மறுப்பு என்பது வெறுமனே சாதி நான் சாதி பார்க்க மாட்டேன் என்று சொல்லுவதில் மறுப்பு கிடையாது. அது என்பது வந்து ஒரு கருத்தியலாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ஆனால் நடைமுறையில் சாதியை உணர்ந்தவன், சாதி கொடுமைகளை அனுபவித்தவன், தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்தவன், அந்த வன்முறைகளை அனுபவித்தவன் அவர்கள்தான் உண்மையான சாதி ஒழிப்புக்காக அவர்கள் களமாட முடியும். அந்த வேகத்தோடு அவர்கள் செயல்பட முடியும் என்று சொன்னால் அந்த பாதிப்பு அவர்களுக்கு இருக்குது. ஆனால் பெரியார் இயக்கங்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதில் முன்னணியில் இருந்து பெரியாருடைய இயக்கங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதி என்பது தவறு என்று புரிகிறது, சாதி கடைபிடிக்கப்படக்கூடாது என்று புரிகிறது. அதை அவர்கள் தொடர்ந்து பரப்பவும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சாதி ரீதியாக வன்முறை அனுபவித்தவனுக்கு இருந்த வேகம் பெரியார் இயக்கங்களுடைய தலைவர்கள் அவர்கள் அந்த வேகத்தோடு அவர்கள் செயல்பட முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன் படுகின்ற ஒரு வழி என்பது அந்த வேகத்தோடு அவன் எழுகின்ற அந்த எழுச்சி என்பது நிச்சயமாக ஒரு கருத்தியலாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு வர முடியாது என்பதுதான் யதார்த்த உண்மை. அதாவது தலித் இயக்கங்கள் ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து வன்முறைகளை காவல்துறையிடமிருந்தும் சாதி ஆதிக்க சக்திகளிடமிருந்தும் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை எதிர்கொண்டு தான் வருகிறார்கள். அந்த எதிர்கொண்டு வரக்கூடிய இடத்தில் இன்றைக்கு வட மாவட்டங்களிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களையோ தலித் இயக்கங்களையோ இவ்வளவு எளிதாக காவல்துறை கை வைக்க முடியாது. அவர்களை இவ்வளவு கேவலமாக அவர்களை பேச முடியாது. ஏனென்று சொன்னால் காவல்துறைக்கும் அரசுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் ஒரு எழுச்சியோடு மக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரியும். அதே போன்று தான் தென் மாவட்டங்களிலும். ஆனால் மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று பேருமே
அடிப்படையில் அவர்கள் பிறப்பால் அருந்ததியர்கள் என்பதனால் அருந்ததியர்கள் தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளை கேள்வி கேட்பதா, இவர்களுக்கெல்லாம் அவ்வளவு திமிர் வந்துருச்சா, ஒரு சக்கிலியும் தானே இவன் அப்படிங்கிற ஒரு பிறப்பின் அடிப்படையில் பார்க்கின்ற பார்வை தான் இருக்கிறது. என்னதான் அம்பேத்கர் அவர்கள் பொது அரசியல் பேசியிருந்தாலும், அவர் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக ஜனநாயக ரீதியான கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்தாலும், சட்ட ரீதியான பல்வேறு விஷயங்களை அவர் ஆய்வு செய்து சட்ட மாமேதியாக இருந்தாலும், அம்பேத்கரை பார்க்கின்ற பார்வை ஒரு பிறப்பின் அடிப்படையில் அவர் ஒரு தலித் என்கிற பார்வை தான் இருக்கிறது. அதே போன்றுதான் அருந்ததியர் தலைமைகளை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கங்களை பிறப்பின் அடிப்படையில் இவர்கள் மிக கேவலமானவராக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் காவல்துறையிடமும் இருக்கிறது, அரசிடமும் இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூகவாதிகளிடமும் அப்படி தான் இருக்கிறது. ஆகவே இது அவர்கள் நீங்கள் தலித் தலைவர்கள் என்று சொல்லுவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, தலித் தலைவர்கள் என்பது என்கிற ஒரு அங்கீகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அல்லது தலித் தலைமை, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம் என்று நாம் எப்படித்தான் பேசினாலும், நம்மை பார்ப்பது இவனுடைய பிறப்பு என்ன, இவன் ஒரு சக்கிலிப்பே தானே, சக்கிலிப்பே இவனுக்கு இவ்வளோ திமுறா, இவன் இவ்வளோ கேள்வி கேட்குறதா, இவன் சாலையில் உட்காந்து மறியல் பண்ணுறதா என்கிற அந்த யதார்த்தமான அவர்களுடைய அந்த சாதி உணர்வு, சாதி வெறி என்பது அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. அதனால தான் தலைவர்களை வந்து உரிமையில் திட்டுவது, அசிங்கமாக திட்டுவது, தலைவர்களை கழுத்தை பிடித்து கொண்டு ஏதோ திருடனை போல இழுத்து கொண்டு தரதரம் வந்து இழுத்துட்டு கொண்டு போவது, இது எல்லாமே இந்த சாதியில் பிறந்தவன் இந்த அளவுக்கு வந்து கேட்பதா என்கிற ஒரு சாதி வெறி தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இல்லை, இயக்கங்கள் இல்லாமல், அமைப்புகள் இல்லாமல் நாம் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை. ஏன், இதில் அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய பல போராட்டங்களுடைய மக்கள் எண்ணிக்கை, நாம் நடத்துகின்ற இயக்கங்கள் நடத்துகின்ற அந்த போராட்டங்களில் மக்களுடைய எண்ணிக்கை, அதுதான் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பரமக்குடி துப்பாக்கி சூடு நடப்பதற்கு முன்பாக அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அதே போன்றுதான் ஜான் தாமஸ் ஏழுமலை தலைமையில் பஞ்சமிழ மீட்பு போராட்டம் ஆயிரக்கணக்கான பேரை மையப்படுத்தி அந்த போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் இங்கு நடக்கின்ற போராட்டம் என்பது நம்முடைய மக்களே அந்த இடத்தில் போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா, அவர்களை நாம் தயார்படுத்தி விட்டோமா, அவர்களை நாம் தயார் செய்து அரசியல்படுத்தி விடுக்கிறோமா, அவர்களை அரசியல் படுத்தாமல் நாம் ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி ஏற்படும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக தான் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய எண்ணிக்கை, ஜனநாயக ரீதியாக எண்ணிக்கை தான் தீர்மானிக்கப்படுது. நம்ம ஒரு 50 பேரை வச்சுட்டு, நம்ம வந்து 100 பேரை வச்சுட்டெல்லாம் பண்ணுறோம்னா நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட்டு அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அதே இது வந்து ஆயிரக்கணக்கான மக்களை நம்மளோடு வைத்து கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தும்போது அதனுடைய தன்மை வந்து நிச்சயமாக மாறுபடும். இப்போ அன்றைக்கு வந்து போராட்டத்தில் வந்து நாகை திருவள்ளுவனையோ அல்லது வெண்மணியோ கார்கியோ கைது செய்யும் பொழுது மக்கள் ஒரு 2000 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர நம்முடைய தலைவரை ஒருத்தர் தாக்கப்படுறாரே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சூழ்ந்து கொண்டு தலைவரை காப்பாற்றுவதற்கோ, ஏன்னா தலைவர்னால் வந்து யாரும் துப்பாக்கி வச்சுட்டுலாம் யாருமே கிடையாது, மக்களை நம்பி தான் தலைவர்கள். தலைவர்கள்லாம் இங்கே யாரும் வந்து ஏகே பாட்டு சொன்ன மாதிரி பெரிய துப்பாக்கி வச்சுட்டுலாம் அழையக்கூடிய தலைவர்கள் கிடையாது. அல்லது வந்து ஒரு ஃபோன் போட்டால் உடனே வந்து டிஜிபியோ அல்லது முதலமைச்சரோ உடனே பேசக்கூடிய அந்தளவுக்கு வலிமை மிக்க தலைவர்களாக இன்னும் நாம் மாறலை. என்ன நம்மளுடைய பலம் என்னென்னா, மக்கள் நம்மளோடு இருக்கின்ற பொழுது தான் தலைவர்களுக்கு மரியாதை ஏற்படுகிறது, தலைவர்களுடைய கருத்துக்கும் பேச்சுக்குமே அங்கே மரியாதை ஏற்படுகிறது. ஆனால் மக்களை நாம் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் கூடுகிற மக்கள் எப்போதுமே அந்த பிரச்சனை முடிஞ்சவொன்னே அவங்க போயிடுவாங்க, ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க, பிரச்சனை முடிஞ்சவொன்னே போயிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைக்காக வரக்கூடியவங்க நம்பியெல்லாம் நாம் ஒரு வீரியமான போராட்டத்தை எடுக்க முடியாது. நம்முடைய தோழர்கள், அதாவது கருத்தியல் ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்ட தோழர்கள், ஒரு குறைந்தது ஒரு 200 பேர் இருந்தாலும் கூட நாம் வந்து எதிர்த்து நின்று போராடலாம். ஏன்னா அவங்க வந்து காவல்துறை ஒடுக்குமுறையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்குது, அந்த ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் பொதுமக்கள் பாவம், அவங்க வந்து ஒரு லத்தி எடுத்து சோட்டினோம்னா வந்து எல்லோரும் சதை ஓடிடுவாங்க. ஆனால் கருத்தின்றி வளர்த்தெடுக்கப்பட்ட இளைஞர்கள் நம்மளோடு இருந்தாங்கன்னா எத்தனை போலீஸ் வந்தாலும் அதை எடுத்து நின்று தாக்கக்கூடிய அந்த ஒரு தெம்போட நிற்பாங்க. ஆக நம்முடைய இந்த போராட்டங்களில் நம்ம இது ஒரு படிப்பணியாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து இந்த அவருடைய தியாகங்களை, அவருடைய காவல்துறை தாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அனுபவித்த வேதனைகள்,
நாம் மதிக்கிறோம், அதை நாம் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு அதற்குரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய போராட்டங்களில் மக்கள் பங்கேற்பு என்பது அல்லது கருத்தியல் திரட்டப்பட்ட இளைஞர்களை நாம் கூடுதலாக நாம் இணைக்கின்ற பொழுதுதான் காவல்துறைக்கும் ஒரு அச்சம் ஏற்படும். அங்கே இருக்கின்ற மற்றவர்களுமே நம்முடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நடத்திய போராட்டம் நியாயமான போராட்டம், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நீதிக்காக நடத்துகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் காவல்துறை நம்மளை கையாண்டிருக்கிற விதம் என்பது இந்த அளவிற்கு கேவலமாக இருக்கிறது என்று சொன்னால், இவர்களோடு யார் இருக்கிறார்கள், இவங்க சொன்னோம்னா அந்த மக்கள் கேட்பாங்களா, இவங்களை நம்பி வந்து ஒரு 2000 பேர் அதில் இருக்காங்க, ஒரு 500 பேராக ரோட்டில் அப்படியே உட்காந்துருந்தால் அந்த தன்மையை மாறியிருக்கும். ஸோ அதுவும் நம்ம இந்த இடத்துல நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.